அந்த ஆபரேஷன் எப்படி கத்துக்கிட்டீங்க? அவசியம்னு கத்துக்கிட்டீங்க. அப்ப படிப்பு அவசியம்னு உணர்ந்துட்டீங்கன்னா போதும். மகிழ்ச்சி படிப்போடு சேர்ந்துதான் மகிழ்ச்சியா இருக்கணும். படிப்பையும் நீங்க மகிழ்ச்சியா தான் கொண்டாடணும். எந்த காலத்தையும் மகிழ்ச்சின்னு தனியாவே இல்லை. டென்த்தோ பிளஸ் டூவோ காலேஜோ அதன் பிறகு வேலையோ திருமணமோ எல்லா காலத்திலையும் கஷ்டம் இருக்கு, எல்லா காலத்திலையும் வேலை இருக்கு. ஆனா மகிழ்ச்சி என்பது இந்த இடத்துல இப்பதான் இருக்கு. நாம மகிழ்ச்சியையும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நிலைமையில கொண்டு போகணும். இப்ப உங்க ஸ்கூல்ல வந்து ஆசிரியர் கண்டிக்கிறாங்க. முன்னாடி எல்லாம் சொன்னாங்க இல்லையா, ஆசிரியர் பெற்றோர்கள் இது மாதிரி எல்லாம் இருக்காங்க. முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, பசங்களை கொண்டு விடுவாங்க, மூஞ்சில் அடிக்காதீங்க, கை கால் அடிங்க, உரிச்சு எடுத்துருங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப யாராவது ஆசிரியர் தகுந்த மாதிரி அப்பா அம்மா சொல்றாங்களா? நீங்க தான் வீட்டில் போயிட்டு ஆசிரியர் அடிச்சாங்கன்னு வச்சுப்போம். வீட்டில் போயிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், அடிச்சிட்டாங்க, நாளைக்கு இந்த ஆசிரியர் வந்து எங்கள் அப்பாட்ட உங்க பையன் நல்ல பையன் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அதே ஸ்பீடில் போறீங்க, அம்மா கிட்ட போறீங்க, அப்பாட்ட போனா என்ன செய்வாரு? செம்மாடிப்பாரு. உடனே அம்மாட்ட போய் என்ன செய்வீங்க? அந்த வாத்தியார் அடிச்சிட்டான் எடுத்தது என்ன போகுமா? உடனே அம்மாவுக்கு வந்து என்ன ஏதெல்லாம் கண்ணை மூடிக்கிட்டு பெற்றோர்கள் பாருங்க, பெற்றோர் எப்படி மாறி போயிருக்காங்க அன்னைக்கு இன்னைக்கும். உடனே கண்ணை மூடிட்டு கோவம் வந்துடும். அப்பா அப்பதான் அமைதியா வருவாரு. அவர்கிட்ட சொல்லும் போது, ஏங்க பையன் அது மாதிரி பண்ணிட்டானா, ஸ்கூல் அடிச்சாங்களா கேளுங்கன்னு சொன்னா, அந்த மனுஷன்ல கடுப்பா பார்த்து இவர திட்டுவான்னு சொல்லிட்டு பையனை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்காங்க. நீ பாட்டு ஜடம் மாதிரி நிக்கிறியன்னு ஒரு புத்து குத்தினோடே அவரு வேற வழியே இல்லாம அதே ஸ்பீட்ல ஸ்கூலுக்கு வந்து ஆசிரியர் சண்டை போடுவாரு. உனக்கு மகிழ்ச்சியா இருக்கும், அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நாள் இருக்கும்? அவ்வளவுதான், அன்னையோட முடிஞ்சு போச்சு. அந்த மகிழ்ச்சி அன்னையோட எழுதி புரிந்து ஓட்டி போச்சிட வேண்டியதுதான் இல்லையா? வீட்டில் ஆசிரியர் அடிச்சிட்டாங்க, சரி ஆசிரியர் அடி வாங்க மாட்டேன் அப்படின்னா என்ன செய்யணும்? அடிக்கணும், அவ்வளோதான் சிம்பிள். உடலை குறைக்கணும் முடிவு பண்ணுறவங்க வாயை கட்டணும். சாப்பிட்டா தானே உடம்பு ஏறுது இல்லையா? வாயை கட்டினா உடம்பு குறையும். ஆக்சுவலாக நான் 30 கிலோ குறைச்சிருக்கேன், அதனால சொல்கிறேன் தைரியமா. என்ன படிக்கணும்னா திரும்ப திரும்ப படிக்கணும். புரியாதுன்னு ஒன்றும் உலகத்தில் கிடையவே கிடையாதுப்பா. நீங்கள் வந்து படம் பார்க்குறீங்க, சினிமா பார்க்குறீங்க, புரியலன்னு சொல்கிறீங்களா? படம் பார்த்துட்டு வந்து இந்த படம் புரியவில்லை அப்படி ஏதாவது சொல்கிறீங்களா? சீன் பை சீன் சொல்கிறீங்கல்ல, ஏன் ஆர்வம்? ஆர்வம் உங்களுக்கு யாராவது ஊட்டி விட்டாங்களா? சினிமா பார்ப்பது என்பது மிக முக்கியமான விஷயம், அதை பார்க்க வேண்டும், நீங்கள் ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும், உங்கள் ஆர்வம் மிக முக்கியமானது, அந்த நடிகர் என்ன செய்கிறார், எப்படி போகிறார், பேசுகிறார், இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டும். யாராவது சொன்னாங்களா? நேராக டிக்கெட் எடுத்து போகிறீங்க, படம் பார்க்குறீங்க, ஒன்று கூடாமல் பேசுறீங்க. ஆனால் பள்ளியில் ஆசிரியர் அதே புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு, எப்பா நீங்கள் நல்லா படிங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகத்தை எடுத்த உடனே யாருக்கும் அது மண்டையில் ஏறுறதே இல்லை. ஏன் ஏறதில்ல? சொல்லி கொடுக்குறாங்களேன்னு தான் ஏறல. எதுவும் வாய்ப்பு இல்லாதவன் தான் வாய்ப்பு கிடைச்சவனே வெற்றி பெறுவான். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, வாய்ப்பு கிடைச்ச பிறகு தயார் பண்ணிக்கலாம், வாய்ப்பு கிடைச்ச பிறகு நம்ம ரெடி ஆகிக்கலாம்னு நினைக்கிறவன் வாய்ப்பு கிடைச்சா ஜெயிக்கலாம், சாதனையாளர் ஆக முடியாது. எப்போ ஒருத்தர் எப்போதும் தயார் நிலையில் இருக்காம பாரு, கிடைக்குதோ இல்லையோ நான் ரெடியாக இருப்பேன், எனக்கு எல்லாமே நான் தயாராக இருப்பேன்னு செய்கிறான்ல, வாய்ப்பு கிடைச்சா சாதனையாளராக வருவோம். டெய்லி படிக்கிற, சும்மா டெய்லி வாழ்க்கையில் வந்து சும்மா நானும் படிக்கிறேன், புஸ்தகம் எடுக்கிறேன், நானும் செய்திருக்கிறேன், அதுக்காக சொல்கிறேன். இது அனுபவம் தான் உங்களுக்கு, அறிவுரை இல்லை. புஸ்தகத்தை எடுத்துகிட்டு அப்படியே பறக்கிறது, அப்படியே மடிச்சிடுறது, டைம் ஷெடியூல்லாம் நல்லா போடுவீங்க. காலை 10 மணி to 11 மணி இங்கிலீஷ், 11 to 12 சயின்ஸ், ஏதாவது ஒரு போட்டு ஒரு லிஸ்ட்டை போட்டு ஓட்டிருப்போம். அது பிரகாரம் யாராவது ஃபாலோ பண்ணிட்டீங்களா? மோட்டிவேஷன் ஸ்பீச்சில் சொன்னவங்க கூட ஃபாலோ பண்ணிக்க முடியாது. ஆனால் அது எதுக்காக அதை போட்டு கொடுக்குறோம்னு தெரியுமா? அதை பார்க்க பார்க்க ஒரு பயம் வரும், ஐயோ நம்ம செய்யலையோ. ஒரு கோல் இருந்தால் தானே நம்ம ரீச் பண்ண முடியும். ஒரு கோல் வேணும் இல்லையா, மனிதனுக்கு ஒரு கோல் இருக்கணும் இல்லையா? உங்கள் கோலை இப்போ செட் பண்ணுங்க. உங்களோட எய்மை இதுதான் சூழ்நிலை, இதுதான் நேரம், இந்த காலத்தில் உங்களோட லட்சியத்தை நீங்கள் டிசைன் பண்ணிங்க. என்னவாகும் இன்னும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. அந்த சினிமா வெப்சீரீஸ்லலாம் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, உனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கையை அவனை வாழ விடுங்கள் அப்படின்னு ஒரு அப்பா சொல்லுவார். ஒருத்தர் சொல்லுவார் அப்பா கிட்ட, அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அப்படியே போட்டுங்க. நீங்கள் ஏங்க அவனை போய் படிக்க சொல்கிறீங்க? அது வராத படிப்பை வா வா நான் எப்படி வரும் அப்படின்னு ஒரு கீழே சொல்லுவார். இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா, 17 வயது ஆயிடுச்சு எனக்கு, ஒரு பையன் சொல்லுவான், எனக்கு தனியாக சிந்திக்க தெரியாதா அப்படின்னு ஒன்று சொல்லுவான்.
இதெல்லாம் சினிமாவில் அந்த கதைக்கு அந்த சீனுக்கு ஏதோ நல்லா இருக்கும் நம்மளும் கை தட்டு வந்துடலாம். ஆனால் ரியாலிட்டி அது இல்லை. உங்களுக்கு உங்களை பற்றி தெரிஞ்ச உங்கள் அப்பா அம்மா ஆசிரியர் இவங்க வழிகாட்டுற பிரகாரம் தான் நம்ம போகணும். இவங்க என்ன வழிகாட்டுறாங்களோ அவங்கள்ட்ட வழிகாட்டுறதெல்லாம் நம்ம கேட்கணும். நமக்கு புரியலையா என்ன ஆகணும்னு தெரியலையா, எல்லாருக்கும் ஒன்றும் தெரியாது என்ன ஆக போகிறோன்னு தெரியாது. சில பேர் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தன் வந்து நேராக போனால் அந்த லைனில் போயிட்டு இருந்தான், சட்டக்கல்லூரி வக்கீலாக இருக்காங்க பெரிய வக்கீல், அவர் சொல்கிறேன். அவர் வந்து ஏதோ வேற ஏதோ சேர்க்கறதுக்காக போயிட்டுருக்காங்க காலேஜுக்கு, லெஃப்டில் பார்க்குறாங்க காலேஜ் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரின்னு போர்டு போட்டிருக்கு, அப்ளிகேஷன் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. டக்குன்னு உள்ளே போகிறாரு, அப்ளிகேஷன் வாங்குறாங்க, ஃபில்லப் பண்ணுறாங்க, இந்த ஃபார்மாலிட்டி புரிஞ்சு ஃபைல் பண்ணுறாரு, அந்த காலேஜில் படிக்கிறாரு. அவர் போனது வேறு, ஆனால் போட்டார். இன்றைக்கி அவர் ஒரு நல்ல வக்கீலாக இருக்கார், அது வேறு விஷயம். இது போல் சூழ்நிலையும் நமக்கான வாய்ப்பை கொடுக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் தாண்டி என்னென்னா, நம்ம ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு ஆசிரியர்கிட்ட கைடன்ஸ் கேட்கணும். இப்போ நீ நல்லா ஓடுவியாலும் பிடி வாத்தர் பார்ப்பார், நீ என்ன வரணுங்கிறத பிடி வாத்தர் பார்ப்பார், நல்லா கணக்கு போறியானு கணக்கு வாத்தர் பார்ப்பார், நீ ஓடுற டைமிங்கை வேணா கணக்க வேணா பிடி வாத்தர் பார்ப்பார், நீ நல்லா கணக்கு போட்டின்னு கணக்கு வாத்தர் பார்ப்பார் இல்லையா. இப்படி ஒவ்வொரு வாத்தியார்கிட்டையும் எனக்கு என்னங்க திறமை இருக்குன்னு நீனே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன நான் என்னவா ஆகலாம் அப்படின்றத அவர்கள்ட்ட கேட்டால் நிச்சயமாக சொல்லுவாங்க, தம்பி உனக்கு நல்லா பேசுகிறடா தம்பி, நீ இப்படி ஆகலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த படிக்கிற காலத்தில் 10th ப்ளஸ் டூ படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா, நாம் செய்கிற ரவுடிசம் மாதிரியான விஷயங்கள், ரவுடிசம்ல சின்ன சின்ன சண்டை சச்சரவாக இருக்குல்ல, அதெல்லாம் கெத்தாக இருக்கும். அந்த கெத்து என்ன ஆகிடும், கெத்தாக போயிடும். இதே நீதிமன்றத்தில் மிகப்பெரிய வழக்குகளை எல்லாம் வச்சுக்கிட்டு ரவுடிகளாக 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கோர்ட்டில் நின்று கெத்தாக வந்து நின்னாங்க இல்லையா, அவங்களாம் 20 வருஷம் கழிச்சு இப்போ கெஞ்சிறான், இப்படியாவது கேஸை முடிச்சு கொடுத்துருப்பா, நான் பாட்டுக்கு நிம்மதியாக பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு அவன் பிள்ளைய ஒரு டாக்டர் படிக்கிற ஒரு ஒரு இன்ஜினியரிங் படிக்குது, எப்படியாவது வாழ வைங்க, இப்படியா கேஸை முடிச்சு கொடுத்துருங்க. நான் 20 வருஷத்துக்கு முடி நின்ன தோரணையும் இன்றைக்கி தோரணையும் வேறையாக இருக்கு. அப்போ இன்னைக்கு கெத்தாக இருக்கிறது நாளைக்கு வெத்தாயிடும். எது கெத்து தெரியுமா, உங்கள் அப்பா அம்மா வந்து ஒன்று வச்சுக்கிட்டு உங்கள் பையன் நல்ல பையன் சொல்கிறான்ல, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு கெத்து வரும், அதை பார்த்தவனே உனக்கு ஒரு கெத்து வரும், அதுதான் உண்மையான கெத்து. நல்லா படிச்சிட்டோம் சாதிச்சிட்டோம் அப்படி நிற்கிறப்பாரு, அப்போ ஒரு கெத்து. இந்த என்எஸ்சி போஸ்ட் ஸ்கூல்லேருந்து வெளியே போயிட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு ஒரு நல்ல காலேஜில் சேர்ந்துட்டு அங்கேருந்து வந்து மேடத்தை பார்த்து மேடம் இந்த காலேஜில் சீட் கிடச்சிருக்கு இங்கே படிக்கிறேன்னு சொல்லும் போது கெத்து இருக்குப்பார், அது கெத்து. படித்து முடிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு ஒரு கலெக்டராகவோ ஒரு நல்ல உயர்ந்த போஸ்டில் வந்து நிற்கிறீங்க பாருங்கள், அது கெத்து. இந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஸ்கூலை விட்டு வாசலில் போயிட்டு அந்த வாத்தியாரையும் பார்க்கக்கூடாது, ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் கூட சிலப்பு தோணும். அதெல்லாம் உண்மையே இல்லை. நம்ம எதை உருவாக்குதோ பெற்றவங்களை விட்டுட்டு போயிட முடியுமா, அதுதான் எதுவும் எதுவும் நம்மளை வளர்த்தவங்க இவர்கள் தான், நமக்கு எல்லாமே இவங்க தான். முழுமையாக இவங்களை மனசில் ஏற்றிக்கிட்டு நீங்கள் படிக்கணும். இங்கேருந்து வெளியே போகும்போது உயர்ந்த நிலைமையில் போகணும். இந்த என்எஸ்சி போஸ் சுபாஷ் சந்திர போஸ் பற்றி சொல்லும்போது இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்னு சொன்னீங்க இல்லையா, அவர் என்ன பண்ணாருன்னு ஒரு விஷயம் யாருக்கா தெரியுமா,